பேக்கி பண்ணுறேன் சார். பேக்கி நம்மகிட்ட ஒரே ரேட்டு தான் சார், 550 ரூபா. கார்கோ ரெண்டாக எடுத்தா 900. ஆரம்பத்துல வந்து ஒரே ரேட்டு தான், நம்ம யாருக்காகவும் ரேட் எல்லாம் மாற்றிக்க மாட்டோம். ஓகே. அதே மாதிரி குவாலிட்டி காம்ப்ரமைஸே கிடையாது, குவாலிட்டி எல்லாமே 100% வேற லெவலில் இருக்கும். 600 LXL வந்து 6 பீஸ் 1000 ரூபாய்க்கு கொடுக்குறேன், XXL 5 பீஸ் 1000 ரூபாய்க்கு தான் வரும். ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து 10,000 கொடுக்குறேன், செகண்ட் ப்ரைஸ் 8,000 கொடுக்குறேன், மூணாவது 7,000 கொடுக்குறேன். ராணி விலாக்ஸை யாரும் கைவிடாதீங்க. அவரை மாதிரி ஒரு சேனல் வந்து அவரும் சப்போர்ட் பண்ற மாதிரி வேற எந்த யூடியூபர்ஸும் சப்போர்ட் பண்ணல. ஆனால் நான் எல்லாரையும் எல்லாம் சொல்லலை, சில பேர் இருக்காங்க நடுவில் சில மாற்றங்கள் சில வார்த்தைகள் எல்லாம் வந்தது, நான் அதை மென்ஷன் பண்ண விரும்பல. ஏன்னு கேளுங்க, உங்களுக்கு எல்லாம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருக்காங்க, அவங்கள நான் குறிப்பிட்டு சொன்னேன் வைங்களேன், 10 கடைக்காரங்களாம் அவங்களை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. யூடியூபர்ஸ்க்கு சொல்ல கடைக்காரங்களுக்கு சொல்றேன், 10 யூடியூபர்ஸ்க்கும் ராணி விலாக்ஸ்க்கும் எல்லாமே பெய்டு தான், யாரும் இனி ஃப்ரீயா எல்லாம் பண்ணல, எல்லாமே பெய்டு தான் பண்றாங்க. இம்போர்ட் ஃபேப்ரிக்லயே காட்டிடுது பாருங்க, இதெல்லாம் ரேஞ்ச் வந்து வெளியில வந்து ரொம்ப ஃபேப்ரிக்கே வந்து வேற மாதிரி இருக்கும். இந்த பிரிண்ட் வந்து உடையாது, இது வந்து பேக் பிரிண்ட், பிரிண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா பெரம்பூர்ல பாத்தீங்கன்னா பிஸ்தா பாய்ஸ் அந்த மென்ஸ்வேர் ஷாப்க்கு தான் வந்திருக்கோம் சோ நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க பிஸ்தா பாய்ஸ் வீடியோ போறது இப்ப வந்து ஸ்டாக் வந்திருக்கு நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு பிஸ்தா பாய்ஸ்ல எஸ்பெஷலி பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா நிறைய இம்போர்
போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் வெளியே போனீங்கன்னா ரேட்டு அதிகம், அது நான் சொல்ல தேவையில்லை. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 500 ருபீஸ், நீங்கள் சிங்கிளாக எடுத்தீங்கன்னா 500 ருபீஸ், அதுவே நீங்கள் ரெண்டாக எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் 900 ருபீஸ்க்கு அந்த கலெக்ஷன் ஷெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது நான் வீடியோவில் காட்டுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே. செலிபிரிட்டி போடுற கலெக்ஷன்ஸ் அது. ஸோ இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்கில் வந்திருக்கிற கலெக்ஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஷெட்டில் பார்த்தீங்கன்னா 4 ஷெட் வந்து 999 அந்த ஆஃபரும் இருக்குது. அது நீங்கள் ஸ்பெஷலாக வந்தீங்கன்னா கேளுங்க, அது தனியாக எடுத்து உங்களுக்கு காட்டுவாங்க. 4 ஷெட்டு 999 அந்த ஆஃபர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ஷெட் வந்து 1000 ருபீஸில் இருக்குது, 3 ஷெட் வந்து 1100ல் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷெட்டோட ஆஃபர்ஸ். ஃபேண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீமியம் ஃபேண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா டோனெல்லாம் பார்த்தீங்கன்னா 600 650, பேகிலாம் பார்த்தீங்கன்னா 550க்கு கொடுக்குறாங்க. அண்ட் டிஷர்ட்ஸ் நார்மலாக எப்பயுமே கொடுக்குற ஆஃபர்ஸ் தான், 5 டிஷர்ட் வந்து 999. அதே மாதிரி அந்த உள்ளன் டிஷர்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு, எல்லா டிமாண்டு. அதுவும் உங்களுக்கு 5 வந்து 999 கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சார் பார்த்தீங்கன்னா ஒரு கேஷ் ப்ரைஸ் ஆஃபர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார் இந்த வீடியோவில். ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 1 லேக் வந்து நம்ம சேனலில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். அதே மாதிரி சொன்ன மாதிரி அந்த 1 லேக் வந்து குழுக்கள் முறையில் கஸ்டமருக்கு வந்து கொடுத்தாங்க, சொன்ன மாதிரி பண்ணார். அதே மாதிரி இந்த தடவையும் பொங்கலுக்கு வந்து ஒரு கேஷ் ப்ரைஸ் ஆஃபர் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். ஸோ வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சார் வணக்கம். வணக்கம், எப்படி சார் இருக்கீங்க? சார் நல்லா இருக்கேன், நீங்கள் சார்? நல்லா இருக்கேன் சார். ஓகே, நியூ இயர் கிறிஸ்மஸ் அதெல்லாம் சிறப்பாக போயிருக்கோம், ரொம்ப சிறப்பாக இருந்தது. கஸ்டமர் சப்போர்ட்ஸ்க்கு அந்த அளவுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, கஸ்டமர் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக கலெக்ஷன்ஸ் கொடுக்கலான்ட்டு இந்த பொங்கல் கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கேன். சரி, அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லிக்கிற விஷயம் என்னன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்றேன் ஃபர்ஸ்ட். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டேன், ரெண்டாவது ப்ரைஸும் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ மூணாவது ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். மூணாவது ப்ரைஸ் வந்து மூணா கொடுக்க போகிறேன். மூணா, ஏன்னா இன்னும் 1 வீக் தான் இருக்குது பொங்கலுக்கு. 1 வீக்ன்றதுனால வந்து சிம்பிளாக ஒரு ஆஃபர். சரி, அதில் அதை பெஸ்ட் ப்ரைஸ் ஒன்று கொடுக்குறேன். சரி, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சொல்லிடுறேன் சார். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சொல்கிறத விட மூணாவது ப்ரைஸ் சொல்லிடுறேன். மூணாவது, ஆ, மூணாவதுலேருந்து நம்ம ஒன்றுக்கு போகலாம். சரி, மூணாவது ப்ரைஸ் வந்து 7000 ரூபாய் கொடுக்குறோம் சார். 7000 ரூபாய், 7000 ரூபாய் கொடுக்குறேன். ஆஃபர் கொடுக்குறதுனால நம்ம ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணல, குவாலிட்டி அதை இன்க்ரீஸ் பண்ணுறோம். சரி, பெஸ்ட்டு வந்து குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டே வந்து நான் உங்களுக்கு வந்து இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்லேயே காட்டிடுறேன். இந்த பாருங்க, இம்போர்ட்டடு நல்லா இருக்கு. இதெல்லாம் ரேஞ்ச் வந்து வெளியில் வந்து ரொம்ப, நம்ம வந்து ரெண்டாக எடுத்தால் 900 கொடுக்குறோம். ரெண்டாக எடுத்தால் 900 ஃபேப்ரிக் பார்த்துங்க, ஃபேப்ரிக்கே வந்து வேறு மாதிரி இருக்கும். இந்த பிரிண்ட்டு வந்து உடையாது. ஓகே, இந்த பிரிண்ட்டு உடையாது. ம், பிளாக்லேயே வந்து 3 குவாலிட்டி வச்சுருக்கேன். ஓகே, இது ஒன்று. ம், ரெண்டாக எடுத்தால் 900 இது வந்து பேக் பிரிண்ட்டு. ஓ, பிரிண்ட்ல பாத்தீங்கன்னா சார் வேற லெவலில் இருக்கும். கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாகவே போட்டுருவோம் சார், பொங்கல்ன்றதுனால அட்வான்ஸாகவே போட்டிருக்கேன். அடுத்தது வந்து பாருங்க, இது வந்து 3 ஷர்ட்டு வந்து 1000 ரூபாய் வரும். 3 ஷர்ட்டு ஸ்ட்ரெச்சபிள் இது. ஓகே, இது வந்து ஸ்ட்ரெச்சபிள், ஆக்ஸ்போர்ட் ஃபேப்ரிக் இது. ஆக்ஸ்போர்ட், ஆமாம். அடுத்தது வந்து ஜூட்லேயே வந்து டபுள் பேக்கெட். ஜூட்ல டபுளா? ஜூட்ல வந்து டபுள் பேக்கெட்டு. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா XL XXL வரைக்கும் இருக்கு. XXL இதெல்லாம் வந்து 3 ஷர்ட்டு 1100 ரூபா வரும். சிங்கிளா எடுத்தா 400 ரூபா வரும், மூணு எடுத்தா 1100 ரூபா வரும். ஓகே, இது பாருங்க, இதுவும் அட்வான்ஸாக தான் இருக்கும். டபுள் பேக்கெட், டபுள் பேக்கெட். ஏன்னா இப்போ வந்து டபுள் பேக்கெட் கஸ்டமர் நிறைய பேர் கேட்கறாங்க, செக்ஸ்ல வந்து டபுள் பேக் நிறைய பேர் கேட்கறாங்க. ஓகே, அவங்க கேட்கறதுனால ரெஃபர் பண்றதுனாலயே கஸ்டமர் கேட்கறதுனால நம்மளுக்கும் தெரியும். ஆமா, கஸ்டமர் வந்து கேட்டு கொஞ்சம் மிஸ் ஆயிட்டாங்க நடுவில் டபுள் பேக்கெட் கேட்கறதுனால. ஏன்னா டபுள் பேக் வந்து நடுவாவது அவுட் ஆஃப் வந்ததுனால நான் போடாத இருந்தேன். இப்போ செக்ஸ் வந்து நிறைய டபுள் பேக் இருக்கு, தாராளமாக கஸ்டமர் வரலாம். ஓகே,
பாருங்க பாப்கார்ன்லாம் இம்போர்ட்டட் ஸோ இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் நிறைய ஆமாம் நிறையாவே இருக்குது. இதெல்லாம் வந்து மூணு ஷர்ட்டு 1100 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று ஒன்றும் சொல்லியிருந்தேன் சார், 4 ஷர்ட்டு 1000 ரூபாய்க்கு வச்சிருக்கேன். ஓகே 4 ஷர்ட்டு 1000 ரூபாய் வந்து அந்த கடையில் இருக்குது, ஆங்கர்லாம் போட்டு ஃபுல்லாக வச்சிருக்கோம். சரி நம்ம கலெக்ஷன்ஸ் இங்கே பார்த்துருவோம். 4 ஷர்ட்டு 1000 ரூபாய் வேணுன்றவங்க தாராளமாக என்கிட்ட கேட்க சொல்லுங்க. ஓகே இங்கே வந்து பார்த்துட்டு இதுலேயே 4 ஷர்ட்டு 1000 ரூபாய் கொடுனா இங்கே இருந்து வராது. ஓகே பக்கத்து கடையில் தான் இருக்குது 4 ஷர்ட்டு 1000 ரூபாய், அதில் கேட்டால் நம்ம எடுத்து கொடுத்துருவோம். சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1000 1100 2 ஷர்ட்டு 900 அந்த கடையில் வந்து அந்த ஆஃபர் இருக்கு. ஓகே பாருங்க 3 ஷர்ட்டு எடுத்தால் 1100 ரூபாய்க்கு வரும். ஜூட்லயே வந்து ஹெவி செக்ஸ் வந்து ரொம்ப கஸ்டமர் நல்லா விரும்பி கேக்குறாங்க சார். ஃபேப்ரிக் மாற மாற செக்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து கஸ்டமர் விரும்பி கேக்குறதுனால ஓகே செக்ஸ் நிறைய டிஃப்ரெண்டா போட்டிருக்கேன். 3 ஷர்ட்டு 1000 ரூபீஸ் இது 1000ஆ? ஆமா டபுள் பேக்கெட் பிரிண்டடு எல்லாமே அட்வான்ஸ் தான். இது வந்து ரெகுலர் வந்து எப்படி சொல்றதுன்னா ஆஃபீஸ்க்கு காலேஜுக்கு மோஸ்ட்லி ஆஃபீஸ்க்கு நிறைய வந்து இது வந்து நிறைய பேர் லைக் பண்றாங்க. ஓகே 3 ஷர்ட்டா வந்து 1000 ரூபாயும் இருக்குது 1100 ரூபாய் இருக்கு. இல்லை எனக்கு எல்லாத்தையும் நான் இது வேணா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன்னா 3 ஷர்ட்டு 1100 கொடுத்துருவோம். சரி சரிங்களா. ரெண்டாவது பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8000 கொடுக்குறோம். 8000 இவன் வந்து ரொம்ப பர்ச்சேஸ் பண்ணலாம் அவசியமே கிடையாது. சரி ரெகுலராக வர கஸ்டமர் எல்லாமே 1000 ரூபாய்க்கு மேலே தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஆமாம் 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ண ஒரு கூப்பன் நோட்டில் எழுதிடுவேன் நான். அவங்க கையில் தான் எழுத போகிறாங்க, நான் கூட எழுத போகிறது இல்லை. அவங்க நேமு அவங்க ஃபோன் நம்பர் மட்டும் எழுதிட்டா எனக்கு போதும். ஓகே சரிங்களா. அவன் ஃபோன் இப்போ 2000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணால் 2 கூப்பன் அதுலேயே ரெண்டு டோக்கன் போட்டலாம் நோட்டில் அவங்களே எழுதிடலாம். அதில் முடிஞ்சிச்சு. இதில் வந்து ரொம்ப யோசிக்க வேண்டியதே கிடையாது, யாருமே வந்து இது ஃபேக்குன்னு நினைக்க வேணாம். ஏன்னா நினைக்க மாட்டாங்க, ஆல்ரெடி நம்ம கொடுத்த கஸ்டமர் எல்லாருக்குமே தெரியும் நம்ம சொல்கிறத தான் செய்வோம். ஏன்னா இந்த 3 ஃபில்ல வந்து யாருமே சொன்னது செஞ்சதே கிடையாது. நான் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் யாருமே நிறைய பேர் அனௌன்ஸ் பண்ணாங்க, பட் யாருமே செஞ்சது கிடையாது. நான் ஒரே ஆள் மட்டும் தான் செஞ்சிருக்கேன், 2 பிரைஸ் கொடுத்துருக்கேன். 3வது பிரைஸ் 3 பிரைஸா கொடுக்கறதுனால தான் இந்த 1 வீக் ஆஃபர் போட்டு ஓகே பெஸ்டா கொடுத்துருவோம் கஸ்டமருக்கு. ஓகே எல்லாமே இம்போர்ட்டட் தான் ஸ்ட்ரெச்சபிள். ஓகே இந்த பாருங்க லேபிள் பார்த்துங்க, இந்த லேபிள் எல்லாமே நிறைய பேர் வந்து 500 550 அந்த ரேஞ்சு வாங்கினவங்க தான். வெளியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 ஷர்ட்டு 1500 ரூபாய்க்கு கொடுக்கணும், அவ்வளோதான். சிம்பிளாக 3 ஷர்ட்டு 1000 ரூபாய்க்கு கொடுத்து முடிச்சிடலாம் சார். ஓகே ரொம்பலாம் எதிர்பார்க்க மாட்டேன். இப்போ இப்போ கேஷ் ப்ரைஸ் ஆஃபர் கொடுக்கறதுனால 500 இருக்குது. 500 இது 500 ரெண்டு எடுத்தால் 900 சரிங்களா. 500 ஷர்ட்லாம் அந்த ஆங்கரில் வந்துடும். இது எல்லாமே அந்த இந்த 500 ரேஞ்ச் வந்து அந்த ஆங்கரில் வந்துடும். ரெண்டாக எடுத்தால் 900 கொடுத்துடலாம். சரி நம்ம வந்து இப்போ அதிகமாகவும் போட ஆரம்பிச்சிடும், ஏன்னா குவாலிட்டி கூட கூட 500 ரூபாய்க்கு மேலே போகாது. எல்லாமே 500 ரூபாய்க்கு மேலே விற்கிற அதே துணியை வந்து நான் வந்து 450க்கு கொடுக்குறேன். ஓகே 450 கொடுத்துருவேன். ஆஷோஷு கார்ட்ரை டபுள் பாயிண்ட் இது வந்து ரெகுலர். துணி ஷர்ட் எப்படி இது பாருங்க, பாப்கார்ன்லேயே வெரைட்டிஸ் சாஃப்டா இருக்கும். ஓகே இதோட ஃபீலிங்கே வந்து வேற லெவல்ல இருக்கும், சாஃப்டா தரமா இருக்கும் சார். தாராளமா எடுத்துக்கலாம். ஓகே அதுக்கப்புறம் வந்து போலோ ஃபிட் பேண்ட், போலோ ஃபிட் பேண்ட் வந்து ரெகுலரா நம்ம கொடுக்குற ஆஃபர் தான் சார். 3 பேண்ட் 1000 ரூபாய்க்கும் இருக்கு, 1 பேண்ட் 500 ரூபாய்க்கும் இருக்கு. ஓகே இப்போ 500 ரூபாய் பேண்ட் வந்து இன்னிதான் என் கடைக்கு ஸ்டாக் வருது, இன்னைக்கு இல்லை நாளைக்கு என் கடைக்கு ஸ்டாக் வந்துடும். ஓகே 500 ரேஞ்சில் போலோ ஃபிட் வந்துடும். அது வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து ஸ்ட்ரீட் நேம்னு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக போயிட்டு இருக்குது, 550 ரேஞ்சில் போயிட்டு இருக்குது. ஓகே நான் அதே துணி அதே 500 ரூபாய் பேண்ட்டை நான் 450 ரூபாய்க்கு கொடுத்துருவேன். ஓகே வெளியே 500 ரூபாய்னா என்கிட்ட 50 ரூபா கம்மியாகவே இருக்கும், தாராளமாக வாங்கிக்கலாம். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 30 வந்து 36 38 40 வந்து ஆஃபர் வராது, சிங்கிளாக 400 ரூபா. இது வந்து 3 எடுத்தால் 1000 ரூபாய் வந்துடும். ஓகேங்களா. அடுத்தது வந்து 100 ரூபாய் டிஷர்ட்டும் இருக்குது என்கிட்ட, ஸ்டார்டிங் டிஷர்ட் வந்து 100 ரூபாயிலேருந்து இருக்குது. ஆமாம் கேப் ஷர்ட் கேப் 450 தான், 450 கேப் ஷர்ட் வந்து 450 2 எடுத்தால் 800 கொடுக்குறேன். 800 ஆமாம் 2 எடுத்தால் 800 கொடுக்குறேன். டவுன் ஷோல்டர் பேகி ஷர்ட் பேகி இது வந்து 2 எடுத்தால் 900 ஆமாம் 2 எடுத்தால் 900 கொடுத்துடலாம். இதை பாருங்க இதுவும் பேகி ஷர்ட் தான், இதுவும் 2 எடுத்தால் 900 கொடுத்துடலாம் சார். ஓகே பாருங்க இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் இதுவும் 2 எடுத்தால் 900 கொடுத்துடலாம். 900 ஓகே 4 ஷர்ட்டு 1000 ரூபாயும் இருக்கு, நல்லா புரிஞ்சு கஸ்டமருக்காக முதல்ல இருந்து மறுபடியும் சொல்றேன். 4 ஷர்ட்டு 1000 ரூபாய்க்கும் கொடுக்குறேன், 3 ஷர்ட்டு 1000 ரூபாய்க்கும் கொடுக்குறேன், 3 ஷர்ட்டு 1100 ரூபாய்க்கும் கொடுக்குறேன், 2 ஷர்ட்டு 900 ரூபாய்க்கும் கொடுக்குறேன். ஓகே இதில் வந்து எந்த ஷர்ட் ஆஃப் ஹேண்ட் டவுன் ஷோல்டர் பிரிண்டட் ஆஃப் ஹேண்ட் எது எடுத்தாலுமே 3 ஷர்ட்டு 900 தான். ஓகே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸல்,
டபுள் எக்ஸ்எல். ஓகே, டபுள் எக்ஸ்எல் வந்து மூணு ஷர்ட்டு 1100. 1100, ஆமாம், 1100 தான் சார் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் 1000 தான், 1000. இப்போ வந்து 100 ருபீஸ் தான் ஏறி இருக்கு. ஏறி இருக்க ரீசன் என்னன்னா, குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்கும். குவாலிட்டி வந்து தாராளமாக க்ளோஸில் பார்த்துக்க சொல்லுவேன். கண்டிப்பாக இதே ஃபேப்ரிக் தான் வெளியே 500 கொடுத்துட்ருக்காங்க. உங்க சேனல்லே பார்த்தேன் ஒரு 2 டேஸ் பிஃபோர். ஓகே, 1200. நான் 1100 கொடுக்குறேன். 1100, நான் 1100 தான் கொடுக்குறேன். அதுலேயே டெனிம் ஷர்ட்டும் வந்துடும். 1100 டெனிம் ஷர்ட் வந்துடும். ஓகே, சரிங்களா, டபுள் பேக்கெட்டும் வந்துடும். அது 1100 இதுவும் வந்துடும். சிங்கிள் எடுத்தா 400, சிங்கிள் எடுத்தா 400 கொடுக்குறேன். மூணு எடுத்தா 1100. ஓகே, பாருங்க கலர்ஸ் கூட நல்லா இருக்கு. கலெக்ஷன்ஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் எல்லாமே மூட்டையில் இருக்கு சார். பிரிச்சு ஏற்றணும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. பாருங்க ஷர்ட்டோட ஆஃபர் சொல்லிட்டேன் சார். நம்ம பேண்ட் ஆஃபர் பார்த்தோம், பேக்கி பேண்ட் சார், பேக்கி நம்மகிட்ட ஒரே இருக்கிறது தான் சார். 550 ரூபா, 550. இம்போர்ட்டட் நார்மல் பேக்கி கிடையாது, இம்போர்ட்டட் பேக்கி. பேக்கி இது ஃபேப்ரிக் வந்து சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். அடுத்தது வந்து கார்கோ. கார்கோ ரெண்டா எடுத்தா 900. 900, ஆமாம், ரெண்டா எடுத்தா 900. ஜீன்ஸ்லாம் நம்மகிட்ட ஆரம்பத்து வந்து ஒரே ரேட்டு தான். நம்ம யாருக்காகவும் ரேட் எல்லாம் மாற்றிக்க மாட்டோம். ஓகே, அதே மாதிரி குவாலிட்டி காம்ப்ரமைஸே கிடையாது. குவாலிட்டி எல்லாமே 100% வேற லெவலில் இருக்கும். 600 வரைக்கும் ஜீன் இருக்குது என்கிட்ட. இப்போ வந்து டோன் 600 காட்டினால இது அதே டோன் தான், 650. இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம், என்ன வித்தியாசம் சொல்லுங்க. பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான், பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தானே இருக்கு. ஆமா, இது குவாலிட்டியே வேற லெவலில் இருக்கும். இது வந்து வெளியே வந்து 999. ஆமா, 999. இதோட அசல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 585 ரூபா ரேட்டு, 50 ரூபா லாபம். இது என் கடையில வந்து மெயின் ரோடுக்கு போயிட்டீங்கன்னு வைங்களேன், 900 ரூபா ரேட்டு டோன் பேண்ட். என்னங்க லேபிளே காட்டிடுறேன், ஓகே, வெறும் 650 ரூபா தான். 850 ரூபா வாங்கி ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த பேண்ட்டு பிளைனும் 650 ரூபாய் தான் கொடுக்குறேன், டோனும் 650 ரூபாய் கொடுக்குறேன். அந்த ஒரு கம்பெனி மட்டும்தான் சார். ஓகே, 650 சார் இது. ஓகே, 500. பாக்கி பேண்ட் ஃபர்ஸ்ட் காட்டணும் சார், 650. ஆமாம் ஆமாம், 550 சார், 550. ஆமாம், 550. உட்டி வந்து லாஸ்ட் டைம் நம்ம வீடியோல சொல்லியிருப்போம் நினைக்கிறேன், 3 உட்டி 500. ஆமா, லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு, சரிங்களா. 3 உட்டி வந்து 500. இதுல வந்து ரெண்டே மாடல் தான் இருக்குது, 5-5 கலர் வரும். 5-5 கலர் டெஸ்ட் ஒன்று வரும், நிறைய பேக் பிரிண்ட் ஒன்று வரும். இதுல வந்து தாராளமா எடுத்துக்கலாம். ஓகே, டி ஷர்ட் வருது, 5 டி ஷர்ட் வந்து 1000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் உள்ள டி ஷர்ட் ரெகுலராக கொடுக்குறதா சார், நம்மளது வந்து ரெகுலர் ஆஃபர் தான். ஓகே, சின்ன மாற்றம் என்னன்னா கேஷ் ப்ரைஸ் ஆஃபர். அதான் கேஷ் ப்ரைஸ் ஆஃபர்ன்றதுனால நம்ம வந்து வீடியோ போடுறோம், அவ்வளோ வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, நம்மள வந்து குவாலிட்டி அதிகமா மாறலாம், ஆஃபர் அதிகமா மாறலாம். ஓகே, ஆனா ரேட் கூடாது. இதெல்லாமே வந்து 5 பீஸ் 1000 ரூபாய் தான் கொடுக்குறோம். இந்த பாருங்க, எல்லாமே 5 டி ஷர்ட் வந்து 1000 தான். ஜிப்பர் மட்டும் வந்ததுதான், இப்ப இதுல வந்து ஜிப்பர் வந்ததுன்னு வைங்க, ஓகே, 100 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா வரும். ஓகே, ஜிப்பர் மட்டும் வந்ததுனா 100 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா வந்துடும். ஆமா, இந்த பாருங்க, இது ஜிப்பர் வருதுல்ல, ஏன்னா இது வந்து ரேட்டு ஜாஸ்தி, ஜிப்பு வந்தவே எங்களுக்கு ரேட்டு ஜாஸ்தியா வரும். அதனால வந்து டை டிஷர்ட் வந்து 1100 வந்துடும் சார். ஜீன்ஸ் வந்து ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது சார், ஜாகர்ஸும் ஸ்டாக் இருக்குது. அதுக்கப்புறம் டவுன் ஷோல்டர் டி ஷர்ட், ஓகே, எல்இ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல், எல்இ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல். எல்இ எக்ஸ்எல் வந்து 6 பீஸ் 1000 ரூபாய், எல்இ எக்ஸ்எல் வந்து 6 பீஸ் 1000 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஓகே, டபுள் எக்ஸ்எல் 5 பீஸ் 1000 ரூபாய்க்கு தான் வரும். ஓகே, ஏன்னா அது வந்து துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருதுனால அது வந்து 6 பீஸ் எங்களால் கொடுக்க முடியாது. கண்டிப்பாக 5 பீஸ் மட்டும் தான் 1000 ரூபாய்க்கு கொடுப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலர் டி ஷர்ட்டும் இருக்குது, ரவுண்ட் நெக்கும் இருக்குது. ரவுண்ட் நெக் எடுத்தீங்கன்னா 5 பீஸ் வந்து 900 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ரவுண்ட் நெக் வந்து 5 பீஸ் 900 ரூபாய்க்கு கொடுக்குறேன். காலர் எடுத்தீங்கன்னா 4 பீஸ் 1000 ரூபாய் தான். ஓகே, அது எம்ஆர்பி ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா 439 ரூபான்னு போட்டிருக்கோம். ஓகே, நம்ம வந்து 250 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். ட்ராக்டினாவே தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க, அது யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும், அதோட ஃபீல் எப்படி இருக்கும்னு தெரியும். சரிங்களா, இப்போ 5 ட்ராக்கும் அதே ரெகுலர் ஆஃபர் தான் சார், எல்லாமே ரெகுலர் ஆஃபர் தான் சார். கலர் கலெக்ஷன்ஸ் வந்து அட்வான்ஸாக கொடுத்துருக்கேன். ஆமாம், ரெண்டு ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சொல்லிடலாமா, இல்லை ஒன்று கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு சொல்லிடலாமா? சொல்லுங்கள் சார், சொல்லிடலாமா? சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 10,000 கொடுக்குறேன். 10,000, ஓகே, 10,000 கொடுக்குறேன் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ரிலீஸ் ஆனது வந்து 16ஆம் தேதி வரைக்கும். 16ஆம் தேதி வரைக்கும். ஓகே, நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, நம்ம லெட்ஜர் நோட்டில் அவங்க எழுதிடலாம், அவங்களோட நேமு எவ்வளோ ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணாங்க பக்கத்தில் எழுதிடலாம். வேலை முடிஞ்சிச்சா? ஓகே, அனௌன்ஸ்மெண்ட் தேதி வந்து 26 26 இந்த மாதத்துலேயே கொடுத்துட்றேன்.
ஓகே. இது ரொம்ப லாங் டைம் வலிக்கிறது, 2 மாசம் கழிச்சு கொடுக்குறது, அந்த கதையே கிடையாது. ஓகே. 26ஆம் தேதி நம்ம சேனல்லே தான் ரிலே பண்ண போறோம். ஆல்ரெடி ஒரு சேனல்ல கொடுத்துருக்கேன், அது அவங்களும் வருவாங்க. ஓகே. நீங்க சேனல்லே கொடுத்துருக்கேன், உங்க சேனல் நீங்களும் கண்டிப்பா வரணும். கண்டிப்பா. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லாங்ல இருக்காங்கன்னா நம்ம ஜிபேலயே கொடுத்துடலாம் அமௌண்ட். டைரக்டா வரணும்னு கிடையாது, நம்ம டைரக்டா வந்து ஜிபேலயே கொடுத்துருவோம். போன்பே ஜிபேலயே நம்ம கொடுத்துடலாம். மூணு பேருமே. ஓகே. மூணு பேருமே ரொம்ப லாங்ல இருந்து வராங்க, பக்கத்துல இருந்து என்னால வர முடியலன்னா, நான் வேலை மேல இருக்கிறேன், என்னால வர முடியல அப்படின்னு சொன்னாங்கன்னா ஜிபி அனுப்பிச்சுட்டு நம்ம ரெக்கார்டிங் எல்லாமே வந்து நம்ம யூடியூப்ல போட்டுடலாம் சார். கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் பிரைஸ் சொல்லிட்டேன். ஆமா. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து 10,000 கொடுக்குறேன் சார். செகண்ட் பிரைஸ் 8,000 கொடுக்குறேன். மூணாவது 7,000 கொடுக்குறேன். இவங்க வந்து பர்ச்சேஸ் பண்றது வெறும் 1,000 ரூபீஸ் பர்ச்சேஸ் பண்ணாலே போதும், அதோட குவாலிட்டி 100% ஒர்த்தா இருக்கும். இது வந்து நான் மறுபடியும் ஏன் சொல்றேன், வாங்கின கஸ்டமருக்கு எல்லாருமே தெரியும், வராதே இன்னைக்கும் வராத சில கமெண்ட்ஸ் பண்றாங்க, அதுக்கெல்லாம் கவலைப்படுற ஆளே நான் கிடையாது. ஏன்னு கேளுங்க, வாங்கின கஸ்டமர் ஏகப்பட்ட பேரு, அவங்க வந்தாவே எனக்கு போதும், சும்மா உட்காந்து டைம் பாஸ் பண்றாங்கன்னா தயவு செஞ்சு வராதிங்க. ரெகுலர் கஸ்டமர் தாராளமா வாங்க, புது கஸ்டமரும் வாங்க. இந்த சும்மா உட்காந்து மெசேஜ் பண்றாங்க பாத்தீங்களா, நமது ஆப்ரண்ட் உள்ள ஆளுங்களா, இன்னைக்கும் வந்து சில இடத்துல நிறைய வேலை நடக்குது. அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன், இன்னும் வந்து உங்களுக்கு வளர்ச்சி யூடியூபர் ராணி விலாக்ஸ், நான் இதை சொல்லியே ஆகணும், நம்மளோட ஆப்ஷன் எல்லாமே சொல்லியாச்சு. ராணி விலாக்ஸ யாரும் கைவிடாதீங்க. முக்கியமான விஷயம் ஏன் கைவிடாதீங்கன்னு சொன்னோம்னா, அவரை மாதிரி ஒரு சேனல் வந்து அவரும் சப்போர்ட் பண்ற மாதிரி வேற எந்த யூடியூபர்ஸும் சப்போர்ட் பண்ணல. எந்த யூடியூபர்ஸ்னா நான் எல்லாரையும் எல்லாம் சொல்லல, சில பேர் இருக்காங்க, நான் பேர் மென்ஷன் பண்ண விரும்பல, ஏன்னா எல்லா யூடியூபர்ஸும் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. நடுவுல சில மாற்றங்கள், சில வார்த்தைகள் எல்லாம் வந்தது, நான் அதை மென்ஷன் பண்ண விரும்பல. ஏன்னு கேளுங்க, உங்களுக்கு எல்லாம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருக்காங்க, அவங்கள நான் குறிப்பிட்டு சொன்னேன் வைங்களேன், 10 கடைக்காரங்களாம் அவங்களை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா. யாராருக்கு போன்ல என்னென்ன கேட்கணும், இப்போ ஒரு வீடியோ எடுக்கிறாங்கன்னா அவங்க கேட்கும் போது அவங்க புரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. கடைக்காரங்களுக்கு தான் சொல்றேன் மீனா, நான் யூடியூபர்ஸ்க்கு சொல்ல, கடைக்காரங்களுக்கு சொல்றேன். சரி. மற்ற யூடியூபர்ஸ்க்கும் ராணி விலாக்ஸ்க்கும் நீங்க பெய்டு, எல்லாமே பெய்டு தான், யாரும் நீங்க ஃப்ரீயா எல்லாம் பண்ணல, எல்லாமே பெய்டு தான் பண்றாங்க. அதனால வந்து ராணி விலாக்ஸ்க்கு பேமெண்ட் வாங்குறதும் மற்ற யூடியூபர்ஸ்க்கு பேமெண்ட் வாங்குறதும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால யார் யார் எப்படி அப்படின்ட்டு எல்லா கடைக்காரரும் தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி முக்கியமான இன்னொரு விஷயமும் சொல்றேன், என்னைக்குமே யூடியூபர்ஸ் வந்து எல்லா கடைக்காரங்களும் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். யூடியூபர்ஸ் இல்லைன்னா கடைக்காரங்க கிடையாது. கண்டிப்பா. சரிங்களா. அதனால வந்து நான் என்னையுமே எந்த வீடியோஸும் மறக்கவும் மாட்டேன், ஏன்னா வளர்த்து விட்டாங்க யூடியூபர்ஸ் தான். யூடியூபர்ஸ் தான் நீ பிஸ்தா பைஸ் கிடையாது. ஓகே. என்னால் யூடியூபர்ஸை பற்றி தப்பா, நான் தப்பா சொல்ல, யூடியூபர்ஸை வந்து குறிப்பிட்ட பேரை வந்து தப்பா சொல்லலை, சில பேர் இருக்காங்க, நான் மென்ஷன் பண்ணுற காரணம் வந்து அதனால தான் மென்ஷன் பண்ணேன். நீங்களே புரிஞ்சுப்பீங்க, ஏன்னா எனக்கு ஷூட் எடுக்கணும் அப்படின்னு சொல்றவங்களாம் சில பேர் புரிஞ்சுப்பீங்க. உங்களுக்கும் ராணி விலாக்ஸ் சேனலுக்கும் மற்ற சேனலுக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டு, என்ன பெய்டு டிஃப்ரெண்ட் இருக்குன்ட்டு தாராளமாக நீங்கள் கால் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ நம்ம அவங்கள தான் சப்போர்ட் பண்ண முடியும், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க சப்போர்ட் பண்ண முடியாது. ஓகே. இதுதான் சார் உண்மை, பொய் கிடையாது. கண்டிப்பாக. நான் வந்து ஒரு டைமில் எல்லா யூடியூபர்ஸ் இப்போ நான் எல்லா யூடியூபர்ஸும் லைக் பண்ணுறவங்க தான், நான் வந்து யாரும் என்றைக்கும் விரோதமாக பார்த்ததே கிடையாது, யாரையும் வந்து அவாய்ட் பண்ணதும் கிடையாது. நடுவில் சில மாற்றங்கள்லாம் வந்தது, நான் எதை பற்றியும் கவலவும் பண்ணல. நான் அதிகமாக கொடுக்குற சேனல் இப்போ எல்லாருமே தெரியும், அதிகமாக கொடுக்குற சேனல் ஒரு 4 சேனல் தான் அதிகமாக கொடுக்குறேன். மற்ற சேனலாக அவாய்ட் பண்ணேன், மற்ற சேனல் அவாய்ட் பண்ணுறேன், நானே டோட்டல் அவாய்ட் பண்ணேன். நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு இடத்துல இல்லைன்னும் போது நம்மளை அவங்க தள்ளி வைக்கூடாது, நம்ம தான் அவங்களை தள்ளி வைக்கணும். ஓகே. ஒரு டைம்ல அவங்களாம் எப்படி இருந்தாங்கன்னு அவங்க தான் நினச்சி பார்க்கணும், நம்ம வந்து சொல்லி காட்டக்கூடாது சில விஷயங்கள். சரிங்களா. உண்மை தானே சார்? கண்டிப்பா. நான் தப்பா சொல்றேனா? இல்ல இல்ல இல்ல, கரெக்டா தான் சொல்றேன். நான் ஒளிமறு எதுவுமே சொல்ல, நான் டைரக்டா சேனல்ல சொல்லிடுறேன். நான் ரியாலிட்டியா சொல்றீங்க, அவ்வளவுதான். சரிங்களா. நான் டைரக்டா சொல்றாரு, நான் வந்து ஒளி மறு பின்னாடி உட்காந்து பேசி உங்களை பத்தி உன்னத்தரை பத்தி நான் பின்னாடி பேசினா நான் வேஸ்ட், நான் வேஸ்ட்டாக ஜீரோ ஆகிடுவேன். கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம சில இதெல்லாம் மறக்கக்கூடாது. இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயமும் உங்கள் சேனல்லே சொல்கிறேன் சார், கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஓகே. புதுசாக யூடியூபர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க தெரியுமா, தாராளமாக நம்பி யூடியூபர் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்போ வந்தாலும் வீடியோ கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம், நான் இல்லை எல்லா கடைகளும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி யூடியூபர்ஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க ராணி விலாக்ஸை அணுகுங்க சார். நிஜமா, இப்போ சீனியரை நீங்கள் தான், நீங்க சிரிக்காதீங்க சார். ஆல்ரெடி நம்ம மேல காண்டு சார். நீங்க வளர்ச்சின்னு வரும்போது எல்லாருமே கோவப்படதான் செய்வாங்க. வளர்ச்சின்னு வரும்போது கோவப்படதான் சார் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம அவங்க கோவப்படுறாங்களே நம்ம பார்த்தோம்னு வைங்க, நம்ம பெரியாள முடியுமா? அது பாக்குறதுக்கு எனக்கு டைம் இல்ல. நீங்க வேற சார், சில விஷயங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு நடக்கும், சில விஷயங்கள் மறைமுகமா நடக்கும், காதுக்கு வராதே சில விஷயங்கள்லாம் நடக்கும் சார். எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு முன்னாடி வந்து நின்ட்டீங்க, அனுபவசாலி ஆயிட்டீங்க. உங்ககிட்ட அதான் ஒரு புதுசா ஒரு புது ஆள் வரும்போது உங்களை கேட்கறது தப்பு கிடையாது. இப்போ
ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க நீங்க சொல்லி கொடுக்க மாட்டீங்களா? கண்டிப்பா சொல்லுவோம். ஒரு பத்து விஷயத்துல ஒரு ரெண்டு விஷயம் சொல்லி கொடுக்க மாட்டீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்த எட்டு விஷயம் அவங்க தான் ஃபாலோ பண்ணணும். ரெண்டு விஷயம் தான் நம்ம சொல்ல முடியும். எட்டு விஷயம் நீ தான் ஏனி மேல ஏறி போகணும். அதுக்கு என்ன நான் முயற்சிகள் பண்ணுமோ அதை அவங்க தான் பண்ணணும். அதனால ஒரு சிம்பிளா சொல்லிடுறேன், புதுசா யூடியூப் ஸ்டார்ட் பண்றவங்க தயவு செஞ்சு ராணி விலாஸ் வந்து கேளுங்க, எப்படி நான் ஸ்டார்ட் பண்ண என்ன ப்ரொசீஜர்னா, அவருக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாரு. கண்டிப்பா. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் சார். தேங்க்யூ சார். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வீடியோ பார்த்திருப்பீங்க. ஸோ கண்டிப்பா வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஷர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. நிறைய பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் கலெக்ஷன் ஷர்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ கண்டிப்பா அதெல்லாம் நீங்க ப்ரிஃபர் பண்ணுங்க. பொங்கலுக்கு சூப்பராக இருக்கும் அந்த ஆஃபர்ஸ் எல்லாம். அண்ட் கேஷ் ப்ரைஸ் நீங்க வீடியோல பாத்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா 10,000 வந்து கேஷ் கொடுக்குறாரு. செகண்ட் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா 8,000 அண்ட் மூணாவது ப்ரைஸ் பாத்தீங்கன்னா 7,000. எல்லாமே பாத்தீங்கன்னா குலுக்கல் முறையில் தான். நீங்க மினிமம் பாத்தீங்கன்னா 1,000 ரூபீஸ் தான் இங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கூப்பன் கொடுத்துருவாங்க. ஸோ 2,000 பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ரெண்டு கூப்பன், 3,000 மூணு கூப்பன் அந்த மாதிரி. ஸோ 16 வரைக்கும், ஜனவரி 16 வரைக்கும் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் வந்து போகும். ஜனவரி 26 வந்து அந்த ப்ரைஸ் மூணு பேருக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாரு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 25,000 நினைக்கிறேன், 10,870. ஸோ 25,000 ரூபீஸ் வந்து கேஷ் ப்ரைஸ் வந்து இந்த பொங்கலுக்கு வந்து பிஸ்தா பாய்ஸ்லேருந்து கொடுக்க போறாரு. ஸோ ஒரு நல்ல விஷயம், கஸ்டமருக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாரோ அதே மாதிரி கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா பிஸ்தா பாய்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லா சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ மேலும் இந்த மாதிரி நிறைய இது வந்து பண்ணணும். அண்ட் ஆஃபர்ஸ் எல்லாம் நீங்க வீடியோவில் பார்த்துருப்பீங்க, தரமான ஆஃபர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீமியமான குவாலிட்டி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ பொங்கலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. அந்த கேஷ் ப்ரைஸ் வந்து நீங்களா கூட அதை வந்து நீங்க வின் பண்ணலாம். ஸோ கொடுக்கறது ஒரு சின்ன அமௌண்ட் இருந்தா கூட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கஸ்டமருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்க சப்போர்ட் கொடுத்து உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். செக் பண்ணிட்டு ஃபர்தராக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணிட்டேன். பை.